நாரதனுடைய தம்பிரான். நாரதர் இந்த கோபுரமானது பாபாவுடைய பக்தர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்த கோபுரமாக இது திகழ்கிறது. இந்த நல்ல நாளிலே பாபாவுடைய 100வது சமாதி ஆண்டாக உலகெங்கிலும் இருக்கிற பாபாவுடைய பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த நாளிலே நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து வண்டலூர் வழுத்தனை பாபா இந்த கோபுரமானது எதிரில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலிருந்து கிட்டத்தட்ட 100வது சமாதி ஆண்டு என்கின்ற வகையிலே 100 பக்தர்கள் பாபாவிற்காக பால்குடம் எடுத்து அவருக்கு அவர்களுடைய கரங்களாலேயே அபிஷேகம் செய்யப்பட்டு பாபாவை குளிர்வித்து அவர்களும் மகிழ்ச்சியாக குளிர்ச்சியாக வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் பெறுவதற்காக இங்கு கூடியிருந்து பாபாவிற்கு இங்கே பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். இந்த நல்ல நாளிலே அனைவரது பிரார்த்தனைகளும் உலகெங்கிலும் இருக்கிற பாபாவுடைய சொந்தங்கள் அனைவருமே கூடியிருந்து மிகவும் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய பிரார்த்தனை கோபுரமானது மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகளை எழுதி போடுகின்ற பொழுது மனமாற எழுதி போடுகிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் நியாயமான பிரார்த்தனைகளை உடனுக்குடனாக பாபாவினால் பரிசீலிக்கப்பட்டு சக்தி வாய்ந்த அவருடைய கருணை பார்வை அவர்கள் மீது பண்ணாலே அனைவரும் இங்கு வந்து பாபாவுடைய இந்த 100வது ஆண்டிலே அவர் சொன்ன 11 உறுதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய பக்தனுக்காக நான் பேசுவேன், உயிரோடு வருவேன் என்று சொன்னது போல அவருடைய சமாதியிலே அவருடைய இதய துடிப்பு இங்கே என்றென்றைக்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக எப்படி சிவனுக்கு அதாவது சிவனுக்கு வந்து சிதம்பரம் போல விஷ்ணுவுக்கு ஒரு ஸ்ரீரங்கம் போல நம்முடைய சாய்நாதர் சீரடியில் இருந்தாலும் கூட மிகவும் சக்தி வாய்ந்த தலங்களாக மயிலாப்பூர் மற்றும் நிறைய ஆலயங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரமானது வண்டலூரிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோபுரமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு உதாரணமாக இங்கு வருகிற ஒவ்வொரு எழுதி போடுகிற ஒவ்வொரு பிரார்த்தனை சீட்டுகளும் வெற்றிகரமாக திகழ்கிறது. குழந்தை இல்லாமல் வருகிற ஒவ்வொருவருக்கும் இங்கே எலுமிச்சம்பழம் தரப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்த பாபாவினால் அது அறுப்புறையாக பிரசாதமாக கொடுக்கப்பட்டு அவரே வந்து பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளையாக பிறந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்று சொன்னால் இது மிகையாகாது. அழுது கொண்டு வருகிற ஒவ்வொரு பக்தர்களையும் சிரிக்க வைத்து அனுப்பும் விதமாக இங்கே பாபா திகழ்கிறார். இந்த கோபுரத்திற்கு வாருங்கள், வண்டலூர் வாருங்கள், வலையெல்லாம் மறப்பீர்கள். வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், பாபா தரிசனம், பாபா விமோச்சனம். ஜாய் சாய்ராம். என்னுடைய பெயர் வந்து சாய்ராம்ஜி. இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய நிறுவனராக இருக்கிறோம். ஜாய் சாய்ராம்.